not a bag of roses. வாழ்க்கைன ஆயிரம் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், தாழ்வு இருக்கும். இப்படி சூழ்நிலைகள் மாறி மாறி தான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கோம். ஆனா என்னதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வாழணும்னு நம்மளுக்கு கத்து கொடுத்துரும். ஆனா நம்ம ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தடை கற்கள் வந்தா மட்டும் நம்ம அப்படியே துவண்டு போயிடும். என்ன செய்யணும்னே நம்மளுக்கு தெரியாது, அப்படியே இடிச்சு போய் உட்காந்துரும். சோர்வு, என்ன செய்யணும்னு தெரியாம அப்படியே தேய்ச்சு போயிருக்கும். நம்ம தடை கற்களை எப்படி வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை மாத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இதுக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி யாருன்னா ஓப்ரா வின்ஃப்ரே. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா சில பேர் வந்து அவங்க பேசும்போது அவங்க பேச்சை கேட்டால் நமக்கு இன்ஸ்பயர் ஆகும், சில பேரை பார்த்தா நமக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேரை கேட்டாலே நான் வந்து இன்ஸ்பயர் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் லேடி இவங்கன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க பாட்டி ஒரு ஹவுஸ்மேட், அம்மா ஒரு ஹவுஸ்மேட், இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்க வீட்டுக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு மூணு ஆண் நபர்களால் இவங்களோட வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளாக போயிருக்கிறது. அதன் விளைவாக அவங்க 13 வயசுல இருக்கும்போது ஷீ ஃபெல்ட் பிரெக்னென்ட் அண்ட் ஷீ கேவ் பர்த் டு அ பாய் பேபி அண்ட் பாய் டைட் ஆஸ் அன் இன்ஃபென்ட். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்கள அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா ஸ்கூலில் படிக்க வச்சு, காலேஜில் படிக்க வச்சு, அந்த எஜுகேஷன் ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிட்டார். ஒரு ஸ்ட்ரிக்டான மனிதர் அவர். ஆனால் இவங்க வந்து ஸ்கூலில் சேர்ந்தப்போ தன்னுடைய பாஸ்ட்டை நினைச்சு அவங்க வந்து கூணி குறுகி போகாமல் ஒரு மூலையில் போய் முடங்கி உட்காராங்க. அவங்க தன்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க உழைச்சி அவங்க நல்லா ஷீ டிட் எக்ஸீடிங் வெல் இன் ஸ்டடீஸ் அண்ட் அவங்க டேலண்ட்ஸ் வந்து அழகாக வெளியில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பள்ளி பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு டிவி ஸ்டேஷனில் வேலை கிடச்சிது. படிப்படியாக உயர்ந்தாங்க. அவங்க வேலைக்கு போனப்போ அவங்களுக்கு இன்னல்கள் இல்லாமல் இல்லை, பல விதமான இன்னல்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னாக்க அவங்க பெயராலேயே ஒரு ஷோ டிவியில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்காவில். அந்த ஷோ பேர் வந்து ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ. 25 கண்டினியூஸ் இயர்ஸ் அவங்க வந்து இந்த ஷோக்கு வந்து ஹோஸ்டாக இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அது என்னன்னா அவங்க சூஸ் பண்ண தீம்ஸ் பாருங்க. இட் வாஸ் ஆல் அபவுட் சைல்டு அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், விமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட தீம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த லைஃப் ஸ்டோரிஸ் எடுத்து அந்த லைஃப் ஷோ நடத்தும்போது அவங்க தன்னையே வந்து அந்த ஸ்டோரிஸை பார்த்தாங்க. தன்னுடைய காயங்களை அவங்களுடைய அந்த ஷோவில் உள்ளவங்களுடைய அந்த ஸ்டோரிஸில் வந்து அவங்க பார்த்தாங்க. அவங்க அந்த ஷோவில் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய காயங்களுக்கு ஆக்சுவலாக மருந்து தெரிவிக்கிட்டாங்க. தன்னுடைய காயங்களே வந்து ஒரு படிப்பினையாக ஒரு தீர்வாக இந்த உலகத்துக்கு அவங்க சமர்ப்பணம் பண்ணாங்க. அதுதான் இந்த ஷோவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ் தேடி போகவே இல்லை. ஷீ நெவர் ரேன் ஆஃப்டர் சக்ஸஸ். அவங்களோட கோல் வந்து ஒன்றே ஒன்று தான். சக்ஸஸ் வாஸ் நெவர் ஹர் கோல். ஹர் கோல் வாஸ் ஒன்லி சிக்னிஃபிகன்ஸ். அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்து இந்த உலகத்தை இம்பாக்ட் பண்ணுது, எப்படி பெண்களை வந்து இம்பாக்ட் பண்ணுது, அந்த ப்ரோக்ராம்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. தட் வாஸ் ஹர் கோல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் இன் தி வேர்ல்டு. அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய நெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலர்ஸ். ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரினர், ஷீ இஸ் அ ரைட்டர், ஷீ இஸ் அன் ஆக்டர், ஷீ இஸ் அ ஃபிலந்த்ராபிஸ்ட். என்னெல்லாம் சொல்லுமோ அவ்வளவும் சொல்லலாம் அவங்களை பற்றி. அப்படி ஒரு பெரிய உயர்ந்த நிலைமையில் எனக்கு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, ஷீ கன்வெர்டட் ஹர் ஓன்ஸ் இன் டு விஸ்டம் அண்ட் ஷீ நெவர் ரன் ஆஃப்டர் சக்சஸ் ஆஸ் அ கோல். ஷீ கெப்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் அ கோல். ஸோ நாமளும் வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். தேங்க்யூ.